இது வந்து ஒரு முந்திரி காயினுடைய காய் உள்ள இருக்கிற பருப்பு. இப்போ இந்த பருப்பை அந்த காயிலிருந்து நம்ம போக்கி எடுத்துட்டோம், அது பால் நிறைந்தது, ரொம்ப கையில பட்டாலே ரொம்ப கேர்ஃபுல்லா அதை கையாளணும். இப்ப அந்த காயிலிருந்து இந்த முந்திரி பருப்பை மேல் தோலை எடுத்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா இது அவ்வளவு ஒரு சத்து நிறைந்தது. இதுல வந்து எந்த ஒரு இல்லை. இப்ப இதை தம்பி பறிச்சுட்டு வந்திருக்காங்க. இது வந்து இதான் இந்த முந்திரி பச்சை கொட்டை அப்படிம்போம். ஓகே ஓகே. இந்த பச்சை இதுல இருந்து தான் இந்த பச்சை கொட்டையில இதுல வந்து ஒரு சின்ன குச்சி வச்சு இந்த இதை வந்து மூக்கும்பாங்க. இந்த மூக்கை இப்படி உடைத்து இதை இப்படி கீறி இது உள்ள இருந்து தான் அந்த பருப்பு எடுக்கிறோம். ஓகே. இதுல என்ன, இதுல மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான அபூர்வமான நம்முடைய தமிழர்களுடைய ஒரு மனித நேயம் பாருங்க, உயிர்மை நேயம். இதுக்கு உயிர் இருக்கு தம்பி. இப்ப நான் கூட ஆசைப்பட்டு கேட்பேன், இந்த பச்சை பயிரை எங்கேயாச்சும் ஒன்று இது மாதிரி பறிச்சு கொடுத்துட்டாங்க, தப்பு காலங்கள்ல இதை பறிச்சு கொடுப்பாங்க. ஓகே. இதை போக்கி நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அவ்வளவு சுவையா இருக்கும். அப்ப நான் வந்து ஆசைப்பட்டு கேட்பேன், எங்க அம்மா கிட்ட, எங்க அப்பா கிட்ட, எங்க அத்தை கிட்ட, எங்க பாட்டி கிட்ட எல்லாம், எனக்கு இந்த பச்சை காய் பச்சை முந்திரி பயிர் கொடுங்க அப்படின்னு. ஓகே. யாருமே எனக்கு தரமாட்டாங்க. அதுல என்ன தாற்பயம் அப்படின்னா, இந்த பச்சை இந்த முந்திரிக்கு பாருங்க, இது முந்திரி காடுகள்ல முந்திரி செடிகள்ல அது காய்ச்சி தொங்கும் போது இதை போய் அதை பறிக்கிறது வந்து ஒரு குழந்தையே உயிரோடு நாம் கொள்வதற்கு சமம். அப்படி ஒரு சென்டிமெண்ட். அப்படி ஒரு சென்டிமெண்ட். இப்போ எங்க ஊர்களில் வந்து 1000 ஏக்கர் முந்திரி காடுகள் இருக்கு. சரி. இந்த 1000 ஏக்கருடைய முந்திரி காடுகளுக்கு முதலாளியாக இருக்கிற அந்த விவசாயிகள் என்னைக்காவது ஒரு நாள் இந்த முந்திரி கொட்டைகளை பறித்து அதை போக்கி அதில் இருக்கிற அந்த தரமான பயிரை தான் சாப்பிடணும், தான் குழந்தைகளை சாப்பிட வைக்கணும், தன்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வராது. என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து அந்த பிஞ்சு, அந்த ஒரு பிஞ்சியே நீ நசுக்கிறியாடா, கரெக்ட் கரெக்ட், பிஞ்சியே உயிரோட நீ பறிக்கிறியாடா அப்படின்னு பெரியவங்க திட்டுவாங்க. வள்ளலாரோட வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு இருந்த வள்ளலார் அவதரித்த மண் இது, அவருடைய பகுதி தான் இது. அதனால அப்படி ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, தமிழருடைய அந்த அளவுக்கு ஒரு அறம் சார்ந்த சிந்தனை. இதை வந்து எப்ப பறிப்போம் அப்படின்னா, இந்த நான் சொன்னேன்ல பங்குனி சித்திரை வைகாசி இந்த சீசன், இதனுடைய இந்த இயற்கை காலம் அறுவடை முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு தப்பு கொட்டைன்னு சொல்லுவாங்க, எங்கேயோ ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தப்பி நிற்கும். அதை வந்து சில விவசாய கூலி மக்கள் அதை போய் பறிச்சு இதை போக்கி உழவர் சந்தைகள்ல, சாலை ஓரங்கள்ல, தேசிய நெடுஞ்சாலையில 10 பயிர் 5 ரூபா, 100 பயிர் 50 ரூபா அப்படின்னு விற்பனை செய்வாங்க. அதை நீங்க என்னைக்காச்சும் விற்கும்போது அந்த மாதிரி சீசன் முடிஞ்சு நீங்க அதை வாங்கி எடுத்தும் போய் நல்லா ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி குழம்புல இந்த பச்சை முந்திரி பயிரை போட்டு அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும். அப்படியா? சாம்பார்ல போட்டா அதுவும் அற்புதமா இருக்கும். அதே மாதிரி நாட்டுக்கோயில இந்த முந்திரி பயிரை போடணும். ஆனா இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பச்சை பயிரை பயன்படுத்துறதுக்கு பயில் நாங்க இங்கிருந்து காய வச்சு உடைச்சி பருப்பா மாத்தி கொடுக்கணும்ல, அதை பாயசில போடுறாங்கல்ல, அந்த பயிர் இந்த குழம்புகளுக்கும் பயன்படுத்துறாங்க. ஆனா அது சுவை கூடாது. இந்த தப்பு காலங்களில விவசாயிகள் பொறுக்கி சாலை ஓரங்கள் விற்கிற இந்த கொட்டையிலேருந்து எடுக்கிற இந்த முந்திரி பச்சை பயிரிலேருந்து எடுக்கிற இந்த பருப்பு வகைகள், இப்போ உதாரணத்துக்கு இதை உங்களுக்கு தர, இது அப்படியே குழம்புல போடலாம் இல்லையா? இது அப்படியே குழம்புல போட்டு நீங்க சாப்பிட்றது அது ஒரு விதமான சுவை கூடுறது. இதை நீங்க சாப்பிட்டுங்கன்னா இது அவ்வளவு ஒரு எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க சாப்பிட்டு அப்படியே சாப்பிடலாம் சார். ஆமா, அப்படியே சாப்பிடலாம். ஆக்சுவலா இது இது அந்த முந்திரி பருப்பு பிஞ்சு முந்திரி இல்லையா, இதுதான் இன்னும் இதாகும். இது சாப்பிடுங்க, எவ்வளவு எவ்வளவு சுவையா இருக்கு பாருங்க. இதுதான் பிற்காலத்தில் உங்களுக்கு அந்த பருப்பா நீங்க பாயசத்துல சாப்பிட்றது, ஏனைய இனிப்பு வகைகளில் கலக்கிறது, பொங்கல்ல போட்டு நம்ம கொடுக்குறாங்கல்ல, இது எல்லாமே வந்து இதுல இருந்து மெச்சூர்ட் ஆனது. அதாவது இதுல இருந்து முத்தி அது பயிராகி அதற்கு பிறகு கொட்டையாகி அந்த கொட்டையில இருந்து நாங்கள் உடைச்சு பயிரை எடுத்து அதை வந்து பதப்படுத்தி இன்னைக்கு இனிப்பகங்கள்ல மற்ற பயன்பாட்டுக்கு அந்த பருப்பை நம்ம கொடுக்குறோம். ஒரு பச்சை பாதாம உடைச்சு சாப்பிட, எந்த ஒரு விவசாயியும் இந்த சீசன் முடிவதற்கு முன்பு தான் புள்ள ஆசைப்பட்டு கேட்டா கூட முந்திரி பிஞ்சுகளை பறிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னி வரைக்கும் விவசாயிகள்கிட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. கஷ்டம் வருதுன்னு வச்சுங்க, வீட்டில் ஒரு விழா கஷ்டம், ஏதாவது ஒரு ரொம்ப அவசர பணம் தேவைப்படனா இந்த முந்திரி மரத்தை வெட்டி இந்த மரத்தை கொண்டு போய் எடைக்கு போட்டு பண தேவையை பூர்த்தி செய்வாங்க. ஆனா இந்த பிஞ்சு பூவா இருக்கும்போது இந்த முந்திரியை அவன் உயிர் போகுதுன்னா கூட